Hello friends, welcome to Pandi Nut Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பட்டர் நான் எப்படி பண்ண போறோங்கறத தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம ஹோட்டல்ல ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடுவோம். இதை எப்படி நம்ம ஈஸியா வீட்லயே செய்யலாங்கறத பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா சாஃப்ட்டா இருக்குது அப்படினுட்டு இந்த பட்டர் நான் தான் நம்ம இன்னைக்கு வீட்ல ஈஸியா பண்ணலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு. இந்த பட்டர் நானுக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா அருமையா இருக்குங்க. அதோட சிக்கன் குருமாவும் சூப்பரா இருக்கும். இந்த ரெண்டு வீடியோவுமே நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க இந்த பட்டர் நானை எவ்வளவு சாஃப்டாவும் சூப்பராகவும் பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து இதை நம்ம தோசைக்கல்லையும் பண்ண போறோம், கிரில்லையும் எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்க போறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் அமைக்கிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வரைக்கும் பாண்டிய நாட்டு சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இப்ப வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பாக்கலாம். நான் இன்னைக்கு வந்து நான் செய்யறதுக்கு வந்து 3/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கிறேங்க. இப்ப இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/3 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். இதோட 1/6 ஸ்பூன் பக்கம் தயிர், இதோட குக்கிங் ஆயில் 3-4 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் தாங்க இது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மொதல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஈஸ்ட் சேர்க்கலாம் இதில். அந்த ஈஸ்ட்டுக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் தயிர் சேர்த்துருக்கோம். நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்குற மாதிரி இருந்தால் அந்த மூணுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸ்ட் இல்லாததுனால தான் நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்குறோம் இன்னைக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சி விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அழுத்தி பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா நமக்கு சாஃப்டாகும் மாவு. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும். இப்போ மேலே லேசாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி லேசாக மேலே எண்ணெய் தடவி வச்சுன்னா மாவு காயாமல் நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கும். நம்ம ஒரு துணி வச்சு மூடி வச்சிடலாம். இது வந்து 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணுங்க. குறைஞ்சது 1.5 மணி நேரமாவது நல்லா ஊறணும். ஊர்னதுக்கப்புறம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க இப்போ 2 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இப்போ இதை லேசாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டு இந்த அளவுக்கு நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பாருங்க இந்த சைஸுக்கு திரட்டிக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் தான் இப்போ நம்ம தேய்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் மைதா மாவு மேலே போட்டுக்கோங்க. இப்போ இந்த உருண்டைகளை எடுத்து இந்த மாதிரி 2 பக்கமும் இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப லேசாக தேய்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் வந்து திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி நீளமாக தேய்ச்சிக்கலாம், கடைகளில் கொடுக்குற மாதிரி. நாம் இன்றைக்கி 2 மெத்தடில் செய்யலாங்க. ஒன்று தோசைக்கல்லையே போட்டு அப்படியே எடுத்துடலாம், இன்னொன்று வந்து கிரில்ல எப்படி போட்டு செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கிறேங்க. தோசைக்கல் வந்து நல்லா சூடாகணும். கல் இப்போ நல்லா சூடாயிடுச்சுங்க. தேய்ச்ச மாவை இப்போ நம்ம இந்த தோசைக்கல்ல போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். இது 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, பரட்டி போட வேண்டாம். பாருங்க பபிள்ஸ் பபிள்ஸாக எந்திரிச்சு வருது. மாவு நல்லா ஊற வச்சு செஞ்சாதாங்க இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக வரும். நீங்கள் டக்குன்னு செஞ்சிட்டீங்க அப்படின்னா சரியாக வராது. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பரட்டி போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பரட்டி போட்டதுக்கப்புறம் 1/2 நிமிஷம் மட்டும்தாங்க விடணும். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கல்லில் 1 பக்கம் வந்து 1 நிமிஷம் இருக்கணும், மறுபக்கம் பரட்டி போட்டுட்டு 1/2 நிமிஷம் இருந்தால் போதும், உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்துடலாம். பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிருச்சு.
இப்போ அதை நம்ம பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். பிளேட்ல வச்ச உடனேவும் இந்த ஹீட்லயேவும் நம்ம இப்ப பட்டர் அதுல எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி கையாலேயே இந்த ஹீட்ல இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆயிக்கும் பட்டர். பாருங்க பாருங்க, பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. சூப்பரான பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கிரில்ல எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கிரில்ல போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி நீளமா தேய்க்க வேண்டியது இல்லைங்க, ரவுண்டாவே நார்மலா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப லேசா தேய்க்காம கொஞ்சம் திக்கா தேய்ச்சிக்கலாம். அளவுக்கு தேய்ச்சிக்கிட்டா போதும். இப்ப இதை நம்ம தோசைக்கல்ல போட்டுடலாம். இப்ப நான் இந்த பக்கத்துல இன்னொரு அடுப்புல வந்து இந்த கிரில்ல வச்சிருக்கிறேன். பாருங்க நல்லா சூப்பரா பபிள்ஸ் பபிள்ஸா வருது. இதுவும் அதே மாதிரிதான், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். பாருங்க எவ்வளவு சூப்பரா உப்பி வருதுன்னு. இப்ப இதை நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து இப்போ இந்த கிரில்ல அப்படியே நம்ம போட போறோம். கிரில்ல போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப்பளை இடிக்கையால இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஃப்ளேம கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மேல அப்படியே காமிங்க. உங்களுக்கு நல்லா ஹீட் ஆயிடும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாதுங்க. இந்த மாதிரி மேல எடுத்து எடுத்து வைக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு லேசா கலர் சேஞ்ச் ஆனா போதும். பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும், அவ்வளவுதாங்க. இப்ப கிரில்லையும் எப்படி போடலாங்கறத நம்ம பார்த்தாச்சு, அவ்வளவுதான். இப்ப இதையும் ஒரு பிளேட்ல மாத்திரலாம் நம்ம. பாருங்க பிளேட்ல வச்சாச்சு. இப்ப இதுலயுமே நம்ம ஹீட்டா இருக்கும் போதே இந்த நான் மேல அப்படியே இந்த பட்டரை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். அப்படியே நல்லா மெல்ட் ஆயிக்கும், அவ்வளவுதாங்க. சூப்பரான பட்டர் நான் ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.